சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகை தனக்கு நடந்த அவலத்தை பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படும் போது அவங்க கூட இருந்த ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணி எல்லார் மனதையும் கலங்கடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் அங்காடி தெரு சிந்து. ஸோ அங்காடி தெரு அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலயமா சிந்து வந்து கொஞ்சம் பிரபலம் ஆயிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே அவங்க நிறைய திரைப்படங்களில் வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் சிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. பட் இந்த கொரோனாவோட அச்சத்தில் இந்த லாக்டவுனில் அதிகப்படியான வேலை, அதிகப்படியான சோஷியல் சர்வீஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச காசையும் வைத்து நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகமாயிருக்கு. ஸோ உடனடியாக கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க வந்துட்டு அந்த ஆபரேஷன் வந்து கையில் காசு இல்லாத கட்டத்தில் கடன் வாங்கி இருந்த காசு நகை எல்லாம் விற்று அதுக்கப்புறம் தான் அந்த ஆபரேஷன் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் வந்து எடுத்துக்கணும். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு 30,000 ரூபாய் வந்து செலவாகும். ஸோ அப்படி செலவாகக்கூடிய கட்டத்தில் எனக்கு தெரிந்தவங்க, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவங்க கிட்ட போய் நான் காசு கேட்கும்போது யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதையும் மீறி அவங்க என்னோட பொண்ணை பற்றி தவறாக வந்து பேசுகிறாங்க. பொண்ணை வச்சு இது பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற தவறான விஷயங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. என் பொண்ணுக்காக தான் இன்னமும் நான் உசுரை பிடிச்சிட்டு கையில் பிடிச்சிட்டு உசுரை பிடிச்சிட்டு நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணையே வைத்து தவறாக பேசும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனால் அவங்க யாரும் வந்து இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சினிமா பிரபலங்கள் சில பேர் எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. சின்னத்திரை பிரபலங்களும் சில பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அந்த உதவியும் தாண்டி இப்போ எனக்கு நிறைய விஷயம் இந்த மெடிக்கல் ரீதியாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்ஜெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து காசு தேவைப்படுது. ஸோ எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா நான் மீண்டும் இந்த உடல்நிலை சரியாய் வரும்போது கண்டிப்பாக நான் திரும்பி எல்லாருக்கும் உதவி வந்து செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றியும் சொல்லி என்னால் முடிந்த வரைக்கும் அந்த அவங்க கிட்ட வாங்கின அவங்க கொடுத்த எல்லா விஷயமும் திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு கண்ணீர் மல்க சிந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. சிந்து தன் மகளை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கேட்கும்போது மனசு வந்து ரொம்ப வலிக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த உயிர் பிரியக்கூடாது, என் மகளுக்காக நான் இருந்தே ஆகணும் அப்படின்னு உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு அங்காடி தெரு சிந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.